நாட்டில் ஒமிக்ரான் கோவிட் திரும்பு தொற்று உறுதியான மேலும் மூன்று பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜெயவந்தரே இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்கனவே நைஜீரியாவிலிருந்து நாடு திரும்பிய ஒருவருக்கு ஒமிக்ரான் கோவிட் தொற்று உறுதியாகியிருந்தது. இந்த நிலையில் நாட்டில் ஒமிக்ரான் கோவிட் திரும்பு தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரையிலான புதிய சுகாதார வழிகாட்டி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய திருமண நிகழ்வுகளில் மண்டப கொள்ளளவில் 50% பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேநேரம் திருமண நிகழ்வுகளில் மதுபான பாவனைக்கு முன்னதாக விதிக்கப்பட்டிருந்த தடை இந்த புதிய சுகாதார வழிகாட்டியினூடாக தளர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர மரண சடங்குகளில் ஒரு தடவையில் 30 பங்கேற்க முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 212,733 பேருக்கு ஃபைசர் மூன்றாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரை மூன்றாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,18,69,758 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய நாளில் 219,997 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 1,209 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 2,000 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. அதேநேரம் 1,174 பேருக்கு சைனஃபா முதலாம் தடுப்பூசியும் 2,881 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 772 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 576,966 அதிகரித்துள்ளது. இவர்களில் 15,791 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 395 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 546,498 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,677 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் வகையின் ஒமிக்ரான் தீர்வு தொடர்பாக உலக நாடுகள் முக்கியத்துவம் செலுத்தாமை குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. இதுவரையிலும் அடையாளம் காணப்பட்ட கொரோனா வகைகளுடன் ஒப்பிடும்போது ஒமிக்ரான் தீர்வானது முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உலகம் முழுவதும் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒமிக்ரான் தீர்வு பல நாடுகளில் பரவி வருகின்றது. ஆனால் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. பல நாடுகளில் ஒமிக்ரான் தீர்வின் பரவலை குறைத்து மதிப்பிடுவது குறித்து தான் கவலை அடைவதாக உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார். மேலும் ஒமிக்ரான் தீர்வின் பரவலை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்றால் நோயாளிகளின் எண்ணிக்கை எதிர்பாராத விதமாக உயர்வடைந்து சுகாதாரத்துறை வீழ்ச்சியடையக்கூடும் என்றும் அவர் உலக நாடுகளை எச்சரித்துள்ளார். இதேவேளை தற்போது 77 நாடுகளில் ஒமிக்ரான் தீர்வு பரவியுள்ளது. ஐரோப்பா இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலும் ஒமிக்ரான் தீர்வு வேகமாக பரவி வருகின்றதுடன் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளான முதலாவது மரணம் அண்மையில் பிரித்தானியாவில் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது.